அன்னையின் வழியில் கண்ணனையே, அதிலே ஒருத்தர் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா. இதுதான் கிருஷ்ணரை பற்றிய ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ். அவர் வாஸ்தவமாகவே இருந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி என்று ரூபிக்கிற ரெஃபரன்ஸ் என்று படிப்பாளிகள் சொல்கிறார்கள். அது எங்கே வருகிறது என்றால், சாந்தோக்கியத்தில் புருஷ யக்ஞம் என்பதை பற்றி சொல்கிற இடத்திலே ஒருத்தரை 116 வயசு ஜீவிக்க செய்கிற யக்ஞம் அது. கிருஷ்ணர் 120 வயசுக்கு அதிகமாக ஜீவித்தவர் என்பது கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அவர் கோர ஆங்கிரஸ் என்ற ரிஷியிடமிருந்து இந்த உபதேசம் கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டதற்கு அப்புறம் தாகமில்லாதவராக ஆனார் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு அர்த்தம், இந்த உபதேசம் பெற்று கொண்ட பிறகு அவருக்கு வேறே வித்தியை எதுவும் தெரிந்து கொள்ளணும் என்று ஆசை போய்விட்டது என்பதே என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். ஆசை ஒரு தீராத தாகம். திருஷ்ணா என்பது தாகம், ஆசை என்கிற இரண்டையும் குறிக்கும். புத்தர் ஆசையை திருஷ்ணா என்றே சொல்வார். அதை தன்ஹா தன்ஹா என்ற சம்ஸ்கிருத சிதைவான பாலி மொழியில் பௌத்த புஸ்தகங்களில் போட்டிருக்கும். பூர்ணாவதாரமான கிருஷ்ணரா ஆயுர்வருத்தி மாதிரியான ஒரு ஐகீகமான இக உலக விஷயம் தெரிந்து கொண்டு அதிலே இவ்வளவு திருப்திப்பட்டார் என்று நினைக்கப்படாது. இந்த வித்யையில் ஒரு ஜீவன் தன்னுடைய பஞ்ச பிராணன்களையும் வரிசையாக வயசு ருத்ர ஆதித்யர்களுக்கு அர்ப்பணம் பண்ணியே அந்த 116 வயசு கொண்ட வாழ்க்கையின் முதல் இரண்டாவது மூன்றாவது பாகங்களை கடப்பதாக வருகிறது. அதற்குள்ளே என்னவெல்லாம் இரகசியமான பாரமார்த்திக தத்துவங்களை ஒழித்து வைத்திருக்கிறதோ, 116 வயசு ஆயுஸ் என்பதிலேயே என்னென்ன மெட்டாபிசிக்கல் ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்குமோ. திருட்டு கிருஷ்ணர் அந்த ஆத்மார்த்தமான இரகசிய நவநீதத்தை எல்லாமும் ஸ்வீகரித்து கொண்டே திருப்திப்பட்டிருப்பாராக இருக்கும். அவர் திருப்திப்பட்டது இருக்கட்டும், அம்மா பேரில் பிள்ளையை சொல்வதில் அல்லவா இருந்தோம். இங்கே கிருஷ்ணரை பற்றி சொல்லும் போது கிருஷ்ணாய தேவகி புத்ரா என்றே இருக்கிறது. அவர் வசுதேவர் பிள்ளை என்பதாலேயே பிரசித்தமான வாசுதேவ நாமம் பெற்றவர். 116 வயசு ஆயுசிலும் முதல் பாகத்தில் வசுக்கள் தான் பிராணாதாரமாக இருப்பது. ஆனாலும் தம்முடைய மாயாவித்தனத்திற்கு ஏற்ப தேவகி புத்திரர் என்றே இங்கே தம்மை ரிஷிக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை ஏற்படுத்திய வித்து எதுவோ அதை வசுதேவர் மனசிலே தரித்து தேவகியின் மனசுக்கு அனுப்பி வைத்ததாகத்தான் பௌதிக கர்ப்பமாக இல்லாமல் மானசீக ரீதியில் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறதே தவிர, சரீர சம்பந்தத்தால் அவர்களை அப்பா அம்மா என்று சொல்லும்படியாக காட்டவில்லை. ஆனாலும் அவர்களில் தேவகி வாஸ்தவமாகவே கர்ப்பவதியாக இருந்துதான் அவரை பெற்றிருக்கிறாள். அதனால் அவளுக்குத்தான் ஓரளவுக்காவது மாத்ருஸ்தானம் கொடுக்க இடம் இருக்கிறது. வசுதேவருக்கு பித்ருஸ்தானம் கொடுக்க அந்த அளவுக்கு கூட நியாயமில்லை என்றே பகவான் நினைத்து அப்படி சொல்லியிருக்கலாம்.